வணக்கம் நண்பர்களே இது உங்கள் டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ஒன்பதாம் வகுப்பில் ஒளியியல் அதாவது லைட் அந்த பாடத்தில் உள்ள குழி ஆடியில் உள்ள முக்கியமான ஒரு ஷார்ட்கட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஒரு ஆறு விஷயங்கள் கொண்ட ஒரு டேபிள் இருக்கு அந்த டேபிளில் எங்க ஒரு பொருளை வச்சா அதனுடைய பிம்பம் எங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்குது பிம்பத்தினுடைய அளவு பிம்பத்தினுடைய தன்மை இருக்குது இது எல்லாருக்குமே ஒரு கன்ஃப்யூசிங் உள்ள ஏரியா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ கட்டாயம் ஒரு மார்க் எதிர்பார்க்கக்கூடிய ஏரியாங்க இது அதாவது இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு எடிஷனில் உள்ள புக்கிலேருந்து நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அண்ட் ரெண்டாயிரத்தி இருபதில் உள்ள எடிஷனில் கொஞ்சம் இதை விட டேட்டா வந்து வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஆனால் அந்த டேட்டா வந்து இந்த டேபிளை எடுத்துகிட்டு அதை இன் லைன்ஸாக கொடுத்துருக்காங்க அது கொஞ்சம் படிக்க கஷ்டமாக இருக்கும் அதுலேயும் இதுக்கு என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாவதாக இருக்கக்கூடிய இந்த பாயிண்டில் இந்த தலைகீழான மெய் தப்பு அதை எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பெரிதாக்கப்பட்ட நேரான மாய பிம்பம் பொருளை விட பெரியது தான் இங்கே இருக்குது தலைகளான மெய் பிம்பங்கிறத மாய பிம்பம் நேரான மாய பிம்பம் கொடுத்துருக்காங்க இந்த ஒன்று தான் கரெக்ஷன் அதை நான் உங்களுக்காக அப்டேட் பண்ணியிருக்கேன் அதனால் மீதி உள்ளதெல்லாம் சேம் தாங்க இப்போ இதுக்கான ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாங்க கட்டாயம் சயின்ஸ் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் இல்லாமல் கொஷின் பேப்பர் இல்லை அதனால் ஒரு மார்க் கன்ஃபார்ம்ங்க ஃபஸ்ட்டு பொருள் வைக்கக்கூடிய இடம் அதை பார்த்துக்கிறோம் ஈரில்லா தொலைவில் ஈரில்லா தொலைவில்லாம் என்ன மீனிங் ரொம்ப தூரத்தில் ரொம்ப தூரத்தில் ஒரு கார் நிப்பாட்டியிருக்கோம் அதை நம்மளை நோக்கி வரணும் அப்படின்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வரணும் அப்போது ரொம்ப தூரத்தில் இருந்துச்சுன்னா அது நம்மளை நோக்கி வரணும்னா எப்படி வரணும் ஃபாஸ்ட்டாக வரணும் அப்போ பொருள் வைக்கக்கூடிய இடம் ரொம்ப தூரத்தில் இருந்ததுன்னா பிம்பம் கிடைக்கும் இடம் ஃபாஸ்ட்டாக வந்தால் தான் பிம்பம் கிடைக்கும் அப்போ ரொம்ப தூரத்தில் இருக்க பொருள் நமக்கு எப்படிங்க தெரியும் ரொம்ப புள்ளி மாதிரி தானே தெரியும் அடுத்ததாக தலைகீழான தான் குழி ஆடியில் உள்ள அதாவது குழி குழி ஆடியில் உள்ளதில் ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் தவிர மிச்சம் எல்லாமே தலைகீழான மெய்பிம்பம் முதல்ல குழி ஆடி அப்படின்னா இது எங்கே பயன்படுத்தப்படுகிறது வாகனத்தினுடைய முகப்பு விளக்கு ஹெட்லைட் இருக்கு இல்லையா லைட்டு நைட்டு லைட் போட்டு வண்டி ஓட்டுவாங்க இல்லையா அந்த முகப்பு விளக்கு டார்ச் விளக்கினுடைய முகப்பு விளக்கு இதில் எல்லாம் பயன்படுத்துறது குழி ஆடி ஓகேவா அதை மறந்துடக்கூடாது அடுத்தது ஃபஸ்ட்டு சொல்லியாச்சு ஈரிலா தொலைவில்லாம் எஃப்ல ரொம்ப தூரத்தில் இருந்தால் ஃபாஸ்ட் எஃப் அதுக்கு மீனிங் வேற பட் இதுனா ஷார்ட் ஆ எஃப்ல தான் பிம்பம் கிடைக்கும் புள்ளி போல தான் தெரியும் தலையீழான மெய் பிம்பம் ஓகேவா அடுத்ததா சீக்கால் ஒரு பொருள் வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா எஃப்புக்கும் சிக்கும் இடையில் கிடைக்கும் சிக்கு அப்பால் வைக்கப்பட்டிருக்குன்னா எஃப்புக்கும் சிக்கும் இடையில் பிம்பம் கிடைக்கும் இது எப்படி சார் ஞாபகிக்கிறது அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா சிக்கும் எஃப்புக்கும் இடையில் அப்படின்னு கொடுத்துருந்துன்னா சிக்கு அப்பால் அது அப்படி இங்கே வந்தீங்கன்னா மாற்றி போட்டிருக்கும் நான் இப்போ கொஞ்சம் சுருக்கி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ பார்த்தா உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் சீக்கே அப்பால்னு போட்டால் எஃப்புக்கும் சீக்கும் இடையில் ஏ சீக்கும் எஃப்க்கும் இடையில் வச்சா சீக்க அப்பால் அப்படி உள்ட்டாவாக இருக்குது பாருங்க இங்கே வச்சா இங்கே அப்படிங்கிற மாதிரி அதை அதை தாங்க சீக்க அப்பால்னு வந்துச்சுன்னா எஃப்புக்கும் சிக்கும் இடையில் அப்போ சீக்க அப்பால் அப் அது சொன்ன வேடே அப்பால் ரொம்ப தூரத்தில் அப்படின்னு வந்துட்டு அப்பால் அப்படின்னா பொருளை விட சின்னதாக தண்ணி தெரியும் ரொம்ப தூரத்தில் ஒரு கார் நிற்கி அந்த கார் நமக்கு பார்க்குறதுக்கு அந்த கார் இயல்பான அளவை விட நம்ம கண்ணுக்கு சின்னதாக தான் தெரியும் அதே மாதிரிதாங்க அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா சீக்கும் எஃப்க்கும் இடையில் பிம்பம் கிடைக்கக்கூடிய இடம் சிக்கு அப்பால் அப்படின்னா அதுக்கு அப்படி ஆப்போசிட்டாக ரெண்டு பேருக்கு கிடையாது உனக்கும் எனக்கும் இடையில் ஒரு பொருள் இருந்ததுன்னா நமக்கு பார்க்குறதுக்கு பொருள் பெருசாக தெரியும் அப்படி தானே இயல்பான அளவை விட பெருசாக தெரியும் ரெண்டுக்கு இடையில்னா பெருசாக தெரியும் அப்பா சின்னதாக தெரியும் ஓகேவா சரி அடுத்ததா சீல வச்சா பொருளை சீல வச்சா பிம்பும் சீல கிடைக்கும் சீனா கரெக்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க அதே அளவில் சீல வச்சா சீல கிடைக்கும் அதே அளவுள்ள தலைகளான மெய்பிம்பம் சீல வச்சா சீல தான் கிடைக்கும் அதே அளவுள்ள தலைகளான மெய் பிம்பம் தலைகளான மெய்பிம்பம் காமனாக வந்துகிட்டே இருக்குது ஓகேவா அடுத்ததா பொருளை எஃப்ல வச்சா எஃப்பில் வச்சா ஈரில்லா தொலைவில் அப்போல்லாம் நம்ம படித்தோம் என்ன படித்தோம் பொருளை ஈரிலா தொலைவில் வச்சா அதனுடைய பிம்பம் எங்கே கிடைக்கும் எஃபில் கிடைக்கும் அப்படின்னு முதல்ல படிச்சோமா அதை அப்படி உள்ட்டாவாக மாற்றி போடுறோம் எஃப்பில் வச்சா ரொம்ப தொலைவில் ஈரில்லா தொலைவில் கிடைக்கும் ஏன்னா ஃபாஸ்ட்டாக வர்றாருந்தால் கட்டாயமாக அங்கே தொலைவில் இருந்து தான் வரணும் அப்போ எஃப் வந்தால் ஈரிலா தொலைவில் ஈரிலா தொலைவில் வந்தால் எஃப் அப்போ ஈரில்லா தொலைவில் போய் பிம்பம் உழுது ரொம்ப தூரத்தில் போய் பிம்பம் உழுது அந்த பிம்பம் நம்ம கண்ணுக்கு தெரியுமாங்க ஒரு ப்ரொஜெக்டரை வச்சு ஒரு டிஸ்பிளே பண்ணுறோம் நம்ம தேட்டரில் உள்ள மாதிரி ரொம்ப தூரத்தில் போய் பிம்பம் உழுற மாதிரி ட்ரை பண்ணுவோம் அந்த பிம்பம் நம்ம கண்ணுக்கு தெரியுமா கட்டாயமாக தெரியாது பிம்பத்தினுடைய அளவும் தெரியாது எஃப் ஈரில்லா தொலை எஃப்ல வச்சா பொருளை அந்த பிம்பம் கிடைக்கிற கூடிய இடம் ஈரில்லா தொலைவில் ரொம்ப தொலைவில் கிடைக்கிறன்னா பிம்பம் கட்டாயமாக கண்ணுக்கு தெரியாது அதற்கு அடுத்ததாக எஃக்கும் பிக்கும் இடையில் எஃபுக்கும் பிக்கும் இடையில் அப்படின்னா ஆடிக்கு பின்னால் இது வரைக்கும் நம்ம சி பார்த்தோம் எஃப் பார்த்தோம் பின்னு ஒன்று பார்க்கல இல்லையா அப்போ பிய பேசஞ்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க பேசஞ்சர்னால் யார் பயணி பயணி எல்லாம் எங்கே நிற்பாங்க பஸ்ஸில் கண்ணாடிக்கு உள்ளே அதாவது ஆடிக்கு பின்னால் பஸ்ஸுக்கு வெளியே இருந்து பார்த்தா கண்ணாடிக்கு பின்னாடி அப்படி தானே ஆடிக்கு பின்னால் ஏன்னா பஸ்ஸில் தானே ஃப்ரண்டில் தானே குழி ஆடி இருக்குது அந்த ஆடிக்கு பின்னாடி தானே இருப்பாங்க அப்போது எஃப்புக்கும் பிக்கும் இடையில் இருந்துன்னா அந்த பிம்பம் தர்ற இடம் ஆடிக்கு பின்னால் இதில் ரொம்ப முக்கியமானது இதை மறந்துடுறோம் அதுக்கு பதிலாக இந்த கீழே உள்ளதை படிச்சுக்கிறோம் அப்போது எஃபுக்கும் பிக்கும் இடையில் பொருள் வைக்கப்பட்டால் பிம்பம் தெரியக்கூடிய இடம் ஆடிக்கு பின்னால் அதுக்கு தெரியக்கூடிய பிம்பம் பெரிதாக்கப்பட்ட நேரான மாய பிம்பம் ஏன் அப்படின்னா பஸ்ஸில் இங்கேருந்து உள்ளேருந்து பார்த்தா உள்ளே ஒரு ஒரு அழகான பையனோ ஒரு அழகான பொண்ணோ இருந்தா பெரிதாக்கப்பட்ட பார்க்குறதுக்கு பெருசாக தெரிவாங்க நேரான நேராக தான் இருப்பாங்க மாய பிம்பம் அவங்க அவங்க இயல்பாக பார்க்கும்போது நம்ம கண்ணுக்கு பார்க்கும்போது அழகாக தெரிஞ்சதுன்னா அது மாயையான தோற்றம் நாளடைவில் அது மங்கிவிடும் அறிவு மட்டுமே நிலையாது இல்லையா அப்போ எஃபுக்கும் பிக்கும் இடையில் பி ஃபார் பேசஞ்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆடிக்கு தான் இருக்குது பிம்பம் தெரியும் பொருளை விட பெரியது தான் அங்கே கிடைக்கக்கூடிய பிம்பம் பெரிதாகப்பட்ட நேரான மாய பிம்பம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை ரெண்டு டைம் பார்த்துக்கோங்க அப்போ தான் உங்கள் மைண்டில் தெளிவாக ஆகும் கட்டாயமாக இதிலேருந்து ஒரு மார்க் எதிர்பார்க்கலாம் நிச்சயமாக உங்களுடைய வெற்றிக்கு நம்ம டிஎன்பிசி சக்ஸஸ் கைடு எப்பவும் துணையாக இருக்கும்னு உங்களுக்கு உறுதி கூடறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங் நம்ம சேனலை பற்றி உங்கள் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி நண்பர்களே